ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜி ஹோம் மேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டெக்கரேஷன் பார்க்க போகிறோம். இந்த டைப் டெக்கரேஷன் வந்து அதாவது இந்த கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற டெக்கரேஷனை வந்து ஷிம்மர் டெக்கரேஷன் சொல்லுவாங்க. இது வந்து எடிபிள் கிளிட்டர் யூஸ் பண்ணி தான் செய்கிறது. ஸோ அந்த கிளிட்டர்ஸை கேக்கில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து மேனுவல் ஏர் ப்ரஷ் ஸ்ப்ரே பம்ப் யூஸ் பண்ணி தான் செய்வோம். ஸோ இந்த வீடியோவில் அந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான டிஃப்ரெண்ட் டெக்கரேஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கேக் ரெசிபீஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 1 kg ஹனிநட் கேக்கு. ஹனிநட் கேக் கூட ரெசிபி வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இந்த கேக்கை கொஞ்சம் டாலாக செய்கிறதுக்காக நான் 2 7-inch டின்லையாக பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஒவ்வொரு டின்ல உள்ள கேக்கையுமே 2 layers ஸ்லைஸ் பண்ணி அப்படி டோட்டலாக 4 layers இந்த கேக்கில் வரும். இந்த கேக்குக்கு நான் க்ரம் கோட் முடிச்சு எடுத்திருக்கேன் ஐசிங் பண்ணுறதுலேருந்தே பார்க்கலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டு கேக்கு. எனக்கு கஸ்டமர் இந்த மாடல் கொடுத்துட்டு இந்த மாதிரியே இப்படியே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாதுனாங்க. ஸோ அவங்க கொடுத்த அந்த சேம் அந்த ரெட் கலர் கிளிட்டர் நம்ம வெளியில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னால் ஐசிங் பண்ணுற அந்த க்ரீமும் வந்து ரெட் கலரில் தான் நம்ம செய்யணும். பிளெயின் ஒயிட் கலரில் எதுவும் கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன கலர் கிளிட்டர் யூஸ் பண்ணுறோமோ சேம் கலரில் ஐசிங் செய்யணும். ஸோ இப்போ நமக்கு நார்மலாக தெரியும், ரெட் கலரில் ஐசிங் பண்ணுறதா இருந்தால் நமக்கு டார்க் ரெட் கிடைக்காது, இந்த மாதிரியாக லைட் ரெட் கலர்லையாக தான் கிடைக்கும். ஸோ இந்த கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணி செய்கிற எல்லாத்துலேயுமே பேக்ரவுண்ட் வந்து அதாவது ஐசிங் கொடுக்கறது லைட் கலர்ஸில் கொடுத்தாலே போதுமானது, டார்க் கலரில் கொடுக்கணும்னு மஸ்ட் கிடையாது. ஸோ நான் வேறு வீடியோலையும் இதுக்கு முன்னால் சொல்லியிருக்கேன், இந்த மேஜிக் ரெட் கலர் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு பிராண்டு ரெட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதை விடவும் இது ஓரளவுக்கு கொஞ்சம் டார்க்காக நமக்கு ரெட் கலர் காமிக்கும். ஸோ நான் அந்த கேக்கு பார்த்தீங்கன்னா 1 day முன்னாலே பேக் பண்ணி நைட்டு க்ரம் கோட் முடிச்சு ஒரு நாள் செட் பண்ணி நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து தான் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கமெண்ட்ஸில் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, 1 kg கேக்குக்கு எவ்வளவு கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கணும் அப்படின்னு. இந்த கேக்குக்கு நான் 1.5 cups விடவும் கொஞ்சம் கூட அதிகமாக அதாவது 1.5 விடவும் கொஞ்சம் கம்மியாக அந்த அளவுக்கு விப்பிங் க்ரீம் நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளவு க்ரீமும் க்ரம் கோட்டிங்கும் முடிச்சு ஐசிங்கும் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அப்புறமா அந்த பர்ஃபெக்டாக ஐசிங் எப்படி பண்ணணும், ஷார்ப் எட்ஜ் எப்படி பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன், கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நல்லா நீட்டாக ஐசிங் முடிச்சு எடுத்தாச்சு. இனி இதுக்கு மேலே நான் வேறையும் வீடியோஸில் காமிச்சிருக்கிறேன் இந்த மாதிரியாக ப்ரஷ் யூஸ் பண்ணி போடுற டிசைன். நம்ம சுகர் சிரப்லாம் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட இந்த டிசைன் போட்டுக்கலாம். இந்த சேம் இந்த பேட்டர்ன் வந்து கேக்கோட சைட்லையும் டாப்லையும் வந்து நம்ம செய்து எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து பிளெயின் கேக்ஸில் கிளிட்டர்ஸ் அப்ளை பண்ணுறதை விடவும் இந்த மாதிரி ஒரு சின்ன அந்த லைன்டு பேட்டர்ன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா கிளிட்டர்ஸ் அப்ளை பண்ணோன்னா அது பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும். போல் இருக்கக்கூடிய இந்த க்ரீம் எல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் ஸ்டோர் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா தான் இந்த கிளிட்டர்ஸுக்கு மேலே வைக்கிற ஃபாண்டன்ட் டெக்கரேஷன்ஸ் வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரியாக ஹார்ட் செய்கிறதுக்கு அதாவது இந்த சென்டரில் ஹார்ட் ஷேப்பில் ஹோல் இருக்கிறது மாதிரியான அந்த ஹாலோ ஹார்ட் செய்கிறதுக்கு நான் கார்னிஷிங் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ இது பொதுவாக சாக்லேட் கார்னிஷிங் ஷீட்டு, சாக்லேட் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஹார்ட் எல்லாம் செய்கிறது. பட் அது கொஞ்சம் ஒர்க்கு கூடுதல், சாக்லேட் கட் பண்ணும், மெல்ட் பண்ணும், தென் இதில் விட்டு செட் பண்ணும், ரிமூவ் பண்ணி மோல்ட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் செய்கிறது விடவும் ஃபாண்டனில் ரொம்ப சிம்பிளாக செய்து எடுத்துடலாம். ஆக்சுவலி சேம் இந்த ஹார்ட் ஷேப்பு வந்து நம்ம வெர்டிக்கலாக வைக்கிறதா இருந்தனா சாக்லேட்டில் செய்து எடுத்தால் தான் நம்மளால் வைக்க முடியும். பட் இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஹரி சண்டலாக தான் வைக்க வேண்டியது இருக்குது, அதனால இந்த மாதிரி ஃபாண்டன்ல செய்து எடுத்தாலே போதும். ஸோ அந்த ஹார்ட் ஷேப்பு கேப்பில் ஃபுல்லாகவே ஃபாண்டன்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஆக்சுவலி இந்த ஃபாண்டன்ட்டை இழுத்தெல்லாம் எடுத்துடக்கூடாது டிமோல் பண்ணுறதுக்கு. நான் இப்போ செய்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாடலில் அதாவது அந்த கார்னிஷிங் ஷீட்டை கவுத்திட்டு இந்த மாதிரியே எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஹார்ட் ஷேப்பு எந்த டேமேஜும் இல்லாமல் நல்லா நீட்டாக கிடைக்கும். ஸோ அந்த கேக்குக்கு மேலே டெக்கரேட் பண்ண வேண்டிய இந்த ஃபாண்டன் இது எல்லாத்தையுமே அந்த 7-inch டின்னுக்கு மேலே ஒவ்வொன்றும் அரேஞ்ச் பண்ணி வச்சேன். அந்த செய்ய அதுக்கு மேலே வைக்கும்போது நமக்கு கரெக்டாக எவ்வளவு செய்யணும், எத்தனை பீசஸ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கேல்குலேஷன் தெரியும். அதுக்காக இந்த மாதிரி செய்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்களா ஒரு ஆனிவர்சரி கேக். ஸோ இதில் வந்து ஒரு கேலண்டர் வைக்கணும். இந்த மாதிரி இந்த டின்னுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணி எடுக்கும்போது தான் அந்த கேலண்டரோட சைஸ் அந்த பீஸ் வந்து என்ன சைஸுக்கு கட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட் நமக்கு எடுக்க முடியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 inches 2 inch விட்த்துக்கு மட்டும் கரெக்டான ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அந்த ஸ்மால் சைஸில் உள்ள ஹார்ட் ஷேப் வந்து இந்த பிளஞ்சர் கட்டர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறமா ஃபாண்டனில் ரெண்டு ரோசஸ் செய்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபாண்டன் இந்த ஃப்ளவர்ஸ் செய்கிறது நான் டீட்டெயிலாக வேற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக அந்த கேக்குக்கு மேலே என்னெல்லாம் வருமோ அது அவ்வளோமே செய்து செட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை வந்து அவலில் வச்சு நான் ட்ரை பண்ணி எடுத்தேன். நமக்கு தெரியும் இல்லையா, 10 minutes குயிக்காக வந்து ஃபாண்டன் ட்ரை ஆகி கிடச்சிரும். நான் இது எப்படி அவலில் ட்ரை பண்ணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்களாக இருந்தால் பாருங்கள். ஸோ அந்த கேலண்டர் வந்து எடிபிள் பென் வச்சு தான் அதோட லைன்ஸு நம்பர்ஸ் எல்லாமே நான் எழுதி எடுக்க போகிறேன். இது வந்து ஃபாண்டன் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த ஜெல் பென் ஃபாண்டனில் யூஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னா அதோட டிப்பு ஃபாண்டனுக்கு உள்ளால இறங்கி போகும், கரெக்டாக நம்மளால எழுத முடியாது. என்கிட்ட ரெட் கலரில் எடிபிள் பென் இல்லை, நான் அதனால இந்த மாதிரியே ஜெல் கலரை நல்லா ஷார்ப்பான டிப்புள்ள ப்ரெஷ் வச்சு அந்த லெட்டர்ஸ் வந்து எழுதியிருக்கேன். இந்த வெட்டிங் ஆனிவர்சரி அந்த டேட்டு வர இடத்துல வந்து ஸ்மால் ரெட் ஹார்ட் அதில் வச்சுருக்கேன் இந்த ஃபாண்டனில். இந்த ஃபாண்டன் ஒர்க்ஸ் எல்லாம் செய்து முடித்து இந்த டைமில் நம்ம ஐசிங் முடித்து ஃப்ரிட்ஜில் வச்சது இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகியிருக்கும். அடுத்ததான் மேனுவல் ஏர் ப்ரஷ் பம்போட அன்பாக்சிங் அப்புறம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன்று பார்க்கலாம். ஸோ இந்த ஷிம்மர் கேக் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக தான் நான் பண்ணுறேன். இந்த டூல் வந்து நான் அமேசான்லேயே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பல ரேட்டில் இருக்குது, மினிமம் 200 சம்திங்லேருந்து 600-1000 ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலி நான் வாங்கினது 339 rupees உள்ளது. ஸோ இந்த ஷிம்மர் கேக் டிசைன் பண்ணுறதுக்காக தான் இந்த டூலை நான் புதுசாக வாங்கியிருந்தேன். இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பம்ப் இருக்குது. பம்பில் வந்து ஒரு அட்டாச்டு ஒரு மெஷரிங் கப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா எக்ஸ்ட்ராவாக வேறையும் 3 மெஷரிங் கப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்குற இந்த மெஷரிங் கப்ஸில் வந்து ஒரு லிட் ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மேனுவல் ஏர் ப்ரஷ்ஷை வந்து நம்ம 3 types டெக்கரேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த கேக்கில் செய்து காமிக்க போகிற மாடல், அதாவது ஷிம்மர் கேக்கு செய்கிறதுக்கு, அதாவது இந்த எடிபிள் கிளிட்டர்ஸை வந்து கேக்கில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரஷிங் பண்ணுறதுக்கு, அதாவது ஜெல் கலர்ஸ் யூஸ் பண்ணி அப்படியும் வந்து கேக் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் வந்து அந்த ஒரு 3 tier 5 kg கேக்கில் வந்து ஏர் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி அது வந்து கொஞ்சம் ரேட்டு ஹையாக இருக்கும் அந்த ஏர் ப்ரஷ், பட் இது வந்து ரொம்ப லோ காஸ்ட் ஏர் ப்ரஷ்ஷில் ஈஸியாகவே ஏர் ப்ரஷிங் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா லஸ்டர் டஸ்ட் யூஸ் பண்ணி அதுலேயும் வந்து நம்ம ஏர் ப்ரஷிங் பண்ணலாம். பட் அதுக்கு மிக்சர் அதெல்லாம் வந்து வேறு வேறு மெத்தடில் வரும், டைரெக்டெல்லாம் யூஸ் பண்ணிக்காதீங்க, பிறகு வந்து கேக்கு ஸ்பாயில் ஆகிடும். இப்போ நான் சொன்ன இந்த டைப் டெக்கரேஷன்ஸ் வந்து நான் வேறு ஏதாவது கேக்குக்கு நான் செய்யும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த டூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒரு மெஷரிங் கப் இருக்குது, அப்புறமா இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. இந்த பேக்கில் வந்து பம்ப் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டலாக இந்த டூலில் உள்ள பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டு, அதாவது நம்ம இந்த ஷிம்மர் கேக்குக்கே ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து கிளிட்டர், எடிபிள் கிளிட்டர். ஸோ வேறு ஒரு வீடியோவில் அதாவது கோல்டு டஸ்ட் நான் காமிச்ச போது ஒருத்தாங்க கேட்டாங்க டவுட்டு, அதாவது கிளிட்டரும் டஸ்ட்டும் ஒன்றா அப்படின்னு சொல்லி. இல்லை, இதுதான் கிளிட்டர் சரிங்களா. கிளிட்டர் வந்து ஜிக்னா மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஹோம்மேடாகவே நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த கிளிட்டர், பட் ரொம்ப ஈஸி ரெடி பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து அது ரெசிபி காமிக்கலான்னு நான் இருந்தேன், ஹோம்மேடாக எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது. பட் என்னென்னா இந்த கிளிட்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ரெடிமேடாக வாங்குறோம்ல, இந்த கிளிட்டர் வந்து நம்மளால் ஈஸியாக வாஷ் பண்ண முடியும். அதாவது கையில் இது நம்ம இதை ஒர்க் பண்ணும்போது ஃபுல்லாக அது கையெல்லாமே ஜிக்னாவாக இருக்கும், பட் நம்ம வாஷ் பண்ணும்போது கையிலேருந்து சீக்கிரமாக ரிமூவ் ஆகி போயிடும். வேறு இப்போ இருக்கக்கூடிய வாஷ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம்ல அந்த பிளேட்ஸில், இதுலேயுமே வந்து ஒட்டாது, வாஷ் பண்ணால் ஈஸியாக ரிமூவ் ஆகி போயிடும். அதுவே நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணுற கிளிட்டர் வந்து வாஷ் பண்ண போகவே செய்யாது, கையில் வந்து ஒட்டி பிடிச்சிட்டே இருக்கும், அது போனோம்னாலே ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரியாக இருக்குது. அதனால் ஓகே, ஹோம்மேடு கிளிட்டர்ஸ் வந்து ரெசிபி தேவையில்லை அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். இந்த ஸ்மால் எடிபிள் கிளிட்டர் டஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து 90 rupees ஆச்சு எனக்கு. நான் வந்து நியர்பை கேக் மெட்டீரியல் ஷாப்லேருந்து நான் வாங்கியிருந்தேன், ஆன்லைன்லேயே நான் பார்த்தேன், பட் வந்து ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. நான் இந்த ரெண்டு ப்ராடக்டோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்ட பாருங்கள். நீ இந்த கிளிட்டர் டஸ்ட்டை இந்த பம்பில் எப்படி யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது அந்த ஒரு மெஷரிங் கப்பு அந்த பம்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு லாக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த லாக்லேருந்து அன்லாக் பண்ணி தான் அந்த மெஷரிங் கப்பை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அந்த கப்புக்குள்ளே டிஃபால்ட்டாகவே ஒரு ஸ்ட்ரா வச்சுருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த கிளிட்டர் வந்து இதில் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக அந்த கப்புக்குள்ளே வந்து கிளிட்டர் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து அந்த டின்னில் இருந்ததில் ஹாஃப் அளவுக்கு தான் எடுத்துக்கிட்டேன், ஃபுல்லாக எடுத்துக்கல. அந்த மெஷரிங் கப்போட சைஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால சைடில் எதுவும் சின்னாமல் பார்த்து எடுத்துக்கணும்.
அந்த ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி அதில் ஒரு லாக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வச்சு கரெக்டாக லாக் பண்ணி எடுக்கணும். பட் இது லோ காஸ்ட் அப்படிங்கிறதுனால என்னமோ தெரியல, இது லாக் ஆகவே இல்லை. ஜஸ்ட் அது ப்ரெஸ் பண்ணி வச்சாலே ரொம்ப டைட்டாக தான் இருக்குது, லாக் விழலை அதில். ஸோ இது அந்த மெஷரிங் கப்பை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, ஆக்சுவலி இந்த மெஷரிங் கப் வந்து இந்த மாதிரி கீழே பார்த்து பிடிக்கக்கூடாது, நம்ம அந்த ஏர் ப்ரஷோட டாப்பில் இருக்கிறது மாதிரியே இந்த மாதிரியே பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு பேக்கில் பம்ப் பண்ணால் போதும், அந்த கிளிட்டர் வந்து கேக்கில் வந்து ஸ்ப்ரே ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, அந்த கேக்கோட பேக் சைடில் நான் பம்ப் பண்ணி பார்த்தேன். அதாவது அந்த கிளிட்ரு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுதா, இல்லை லம்ஸ் மாதிரி அங்கேயும் அந்த மாதிரி திட்டு திட்டாக வந்து ஸ்ப்ரே ஆகி விழுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ கேக்கோட பேக்கில் கரெக்டாக பம்ப் ஆகுதாங்கிறது செக் பண்ணதுக்கப்புறமா ரிமைனிங் போர்ஷன்ஸில் வந்து பம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக பம்ப் பண்ணிகிட்டே இருக்கணும், ரொம்ப ஈஸியெல்லாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஒரு கை வச்சு பம்ப் பண்ணிகிட்டே அந்த கேக் ஸ்டாண்டை ரொட்டேட் பண்ணி அந்த ஃபுல் ஏரியா கேக்கோட டாப்பு சைடில் எல்லாமே இந்த கிளிட்டர் படுறது மாதிரியா நம்ம கண்டினியூஸாக பம்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த கிளிட்ரு வந்து டாப் ஃப்ரண்ட்டு ரெண்டு சைடில் அதான் ஃபுல்லாகவே நான் ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தேன், பேக் சைடில் வந்து இந்த கிளிட்ரு கொடுக்கல. இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மேனுவல் ஏர் பம்பு வந்து லோ காஸ்ட் அப்படிங்கிறதுனாலே எனக்கு தெரியலை. ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் பம்ப் பண்ணதுமே அதுக்கப்புறமா அந்த கிளிட்டர் வந்து வெளியில் வரவே இல்லை, அப்படியே ஸ்டாப்பாக இருந்துச்சு. ஸோ என்னன்னு பார்த்தா அந்த கிளிட்டர் அந்த ஹோலில் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக இருந்துச்சு, ஹோல் ஃபுல்லாகவே ஃபில் ஆகி கிளிட்டர் வந்து வெளியில் வராமல் அந்த மாதிரி லாக் ஆனது மாதிரி ஆயிருந்துச்சு. ஸோ அந்த ஹோலில் வந்து ஃபில் ஆகிருந்த அந்த கிளிட்டரை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் பம்ப் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரே ஆச்சு. தென் இதே தான் கண்டினியூஸாக ஸ்டாப் ஆகும்போது மறுபடியும் செய்ய வேண்டியதாக இருந்தது. அதாவது இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ரெண்டு வாட்டி தட்டினதுக்கப்புறமா மறுபடியும் பம்ப் பண்ணால் கிளிட்டர் வெளியில் வரும், அப்புறம் வந்து ஸ்டாப் ஆகிடும். மறுபடியும் ரெண்டு வாட்டி தட்டினதுக்கப்புறமா திருப்பியும் ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் ஃபுல்லாக அந்த கேக்கு ஃபுல்லாகவே பம்ப் பண்ணி கிளிட்டர் வந்து கேக்கில் அப்ளை பண்ணது. ஸோ இந்த கேக்கு ஃபுல்லாகவே கிளிட்டர் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது, அவ்வளோத்துக்கு பம்ப் பண்ணணும். கொஞ்சம் நேரம் நான் பம்ப் பண்ணி பார்த்தேன்னா கை ஒலிச்ச, அப்புறமா நான் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்துட்டேன், நீங்கள் இனி ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி கொடுத்துருங்க என்னால் முடியலை அப்படின்னு. அப்புறமா நான் டேன் டேப்பில் ரொட்டேட் பண்ணி விடும்போது அவங்க தான் ஃபுல்லாகவே பம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி இது லோ காஸ்ட்டில் உள்ள மேனுவல் ஏர் பம்ப் அப்படிங்கிறதுனாலே இருக்கலாம், கண்டினியூஸாக அப்ளை பண்ண முடியாதது. எங்கிட்ட எலக்ட்ரிக் ஏர் ப்ரஷ் ஸ்டீலில் உள்ளது ஆல்ரெடி இருக்குது. எலக்ட்ரிக் ஏர் ப்ரஷ் வச்சுட்டு லிக்யூட் டைப்பில் உள்ள ப்ரஷிங் மட்டும்தான் பண்ண முடியும், இந்த மாதிரியாக கிளிட்டர் அப்புறமா லஸ்டர் டஸ்ட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாதிரி லோ காஸ்ட்டில் வாங்கினேன். ஏன்னா இந்த மாதிரி ஷிமர் கேக் டெக்கரேஷன் எல்லாம் கண்டினியூஸாக வர ஆர்டரில் இல்லை, எப்போவாச்சும் தான் ஆர்டர் வரும். அதனால சரி இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் லோ காஸ்ட்டில் உள்ளதும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து நமக்கு கிடைச்ச இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. சொன்னது மாதிரி ஒரு 339 ருபீஸ் தானே ஆகும், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதனால தான் நான் இந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணேன். எல்லா டைப்பு டெக்கரேஷன் வந்து ஹோம் பேக்கர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கிறது பெட்டர், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் என்ன டைப்பில் உள்ள டெக்கரேஷன் கேக் ஆர்டர்ஸ் கிடைச்சாலும் நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக செய்ய முடியும். ஒரு வழியாக கேக்கு ஃபுல்லாகவே கிளிட்டர் பம்ப் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்களா லாஸ்ட்டு என்ன அழகாக இருக்குது, நல்ல ஒரு ஷைனிங்காக நல்ல ஜிகுஜுன்னு இருக்கு இல்லையா. ஆக்சுவலி நான் இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவ்வளவு அழகாக இருந்துச்சு எல்லாம் முடிச்சு பார்க்கும்போது. ஃபுல்லாக கிளிட்டர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா போர்டை நல்லா ஸ்லோவாக நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா ஒட்டி பிடிக்கலாம் இல்லை. இந்த கிளிட்டர் பார்த்தீங்கன்னா கேக்கு மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே அந்த டேன் டேபிள் அந்த ஒர்க் ஏரியா ஃபுல்லாகவே கிளிட்டர் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி இந்த கிளிட்டர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது ஒரு வேலை தான் இருந்தாலுமே கையிலெல்லாம் ஒட்டி பிடிக்கலாம் இல்லை, ஒரு ஈர கிளாத் வச்சு அது ஃபுல்லாகவே ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கொஞ்சம் ரஃபாக எல்லா இடமும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். லாஸ்ட்டாக அந்த கேக்குக்கு மேலே ஆல்ரெடி நம்ம ஃபாண்டனில் டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாமே செய்து வச்சுருந்தோம் இல்லையா, எல்லாமே இந்த கேக்குக்கு மேலே ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம். இந்த ஃபாண்டன்ட்டு இந்த ஹார்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து மேலே இந்த ரிமூவெல்லாம் ஆகாது, ஏன்னா மேலே கிளிட்டர் இருந்தாலும் பாட்டமில் அந்த விப்பிங் க்ரீமோட அந்த வாட்டர் மாய்ச்சர் கண்டுன்றிருக்கு தானே செய்யும். அதனால் வந்து கரெக்டாக கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அந்த கிளிட்ரு மேலே வந்து அப்படியே செட் ஆகிரும் அந்த ஃபாண்டன்ட்டு. ஸோ இந்த கேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ 1 kg ஹனிநட் கேக்கு வந்து நான் சேல் பண்ணுறது 850 ருபீஸ். இதுக்கப்புறமா அந்த அடிஷ்னலாக நம்ம பண்ணுற டெக்கரேஷன்ஸ்குள்ள ப்ரைஸ் எல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். அதாவது இந்த டாப்பர் வந்து 100, அப்புறமா இந்த ஃபாண்டன் ஒர்க்ஸ் வந்து இதுக்கு இவ்வளோத்துக்கும் ஒரு 50 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன் டெக்கரேஷனுக்கு. அப்புறமா அந்த கிளிட்ரு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் 90 ருபீஸுக்கு ஒரு டென் வாங்கியிருந்தேன், எனக்கு வந்து அதோட ஹாஃப் அளவுக்கு தான் இது ஃபுல்லாக கேக் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்படி பார்த்தா இந்த 45 ருபீஸுக்குள்ள கிளிட்ரு தான் அந்த கேக் டெக்கரேஷனுக்கு தேவையாக இருக்குது. அதனால 45 ப்ளஸ், இப்போ நம்ம இவ்வளோ டெக்கரேட் பண்ணோம்ல பம்புக்குள்ளே அதெல்லாம் நம்ம சார்ஜ் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு அதோட ஒர்க்கு 100 ருபீஸ் அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி
1100க்கு வந்து நான் இந்த கேக் சேல் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வந்து கொஞ்சம் பேர்ல் டைப்ல உள்ள சுகர் பால்ஸ் அங்கே வச்சிடலாம். பட் அவங்க கொடுத்த மாடலையும் சேம் இதே மாடல் தான் சுகர் பால்ஸும் கொடுத்துருந்தாங்க. நானும் அதே மாதிரி தான் செய்திருந்தேன். லாஸ்ட்டாக அந்த கேக் போல்ல ஃபாண்டன்ல நேம் கட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஃபுல் டெக்கரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா கேக்கோட ஃபைனல் லுக் இந்த மாதிரியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். பை.